இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் ரத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் மித்ராவின் ஒட்டுமொத்த ஏஜென்ட் மாயிகாவா. இந்திய சமூகத்தின் பொருளாதார மேன்மைக்காக தொடங்கப்பட்ட இந்தியர் சமூகவியல் பொருளாதார மேம்பாட்டு பிரிவான மித்ராவின் பயிற்சி திட்டங்களை ஏற்று நடத்திய நிறுவனங்களுக்கும் அமைப்புகளுக்கும் சேர வேண்டிய எஞ்சிய பணம் இன்னும் சென்றடையாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் தொடர்பில் மித்ராவிடமிருந்து பணத்தை முழுமையாக பெற முடியாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தங்களின் ஆதங்கத்தையும் மனக்குமுறல்களையும் கடந்த சில நாட்களாக புலன குழுமத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி வருகின்றனர். இவர்களின் நியாயமான கேள்விகளுக்கு மித்ராவிற்கு பொறுப்பேற்றுள்ள ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஹலீமா முகமது சாடிக்கும் மித்ராவின் தலைமை இயக்குனர் மகாலிங்கம் மணியமும் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அமைச்சர் மற்றும் தலைமை இயக்குநருக்கு பதிலாக மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவற்றுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அப்படியென்றால் மித்ராவின் ஒட்டுமொத்த ஏஜென்டாக மறுபடியும் மாயிகா மாறிவிட்டதா என்ற சந்தேகங்கள் வலுக்க தொடங்கியுள்ளன. மித்ராவிற்காக பதில் சொல்ல வேண்டியவர் அதன் தலைமை இயக்குனர் மகாலிங்கம் மணியமா அல்லது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனா என்று மித்ரா பயிற்சி திட்டத்தை மேற்கொண்ட நிறுவன உரிமையாளர் ஒருவர் வினவுகிறார். மித்ராவின் நடப்பு நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக உறுதி அளித்துள்ளதாக கூறப்படும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அரசாங்கத்தில் பிரதமர் துறை அமைச்சரா, ஒற்றுமைத்துறை அமைச்சரா அல்லது மித்ராவின் தலைமை இயக்குனரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2021 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்திய சமுதாயத்தின் மேன்மைக்காக மித்ரா வாயிலாக 10 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ தங்கு ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் அறிவித்திருந்தார். நடப்பு நிதி ஆண்டில் மித்ராவிடம் 10 கோடி வெள்ளி கையிருப்பு இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே மித்ராவின் திட்டங்களை வெற்றிகரமாக நடத்திய நிறுவனங்களுக்கு சேர வேண்டிய எஞ்சிய தொகையை பட்டுவாடா செய்வதில் மித்ராவிற்கு அப்படி என்ன நெருக்கடி? அதன் தலைமை இயக்குனர் மகாலிங்கம் மணியத்திற்கு என்ன பிரச்சினை? ஒருவேளை மித்ராவிற்கு இவ்வாண்டு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்த 10 கோடி வெள்ளியை மாயிகா தலைவர்கள் மற்றும் அவர்களின் ஏஜென்ட்டுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களின் திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளனவா? அதனால்தான் மகாலிங்கம் மணியத்தால் பதில் சொல்ல முடியாமல் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் விளக்கம் அளிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளாரா என்ற சந்தேகம் மித்ராவிடமிருந்து எஞ்சிய பணத்திற்காக காத்திருக்கும் அமைப்புகளின் உரிமையாளர்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. மலேசிய நண்பர் நாளிதழ் மீது வழக்கறிஞர் கா ஆறுமுகம் 2 அவதூறு வழக்குகளை தொடுத்திருந்த வேளையில் 2வதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு நேற்று குவாலலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அக்தார் பின் தஹீர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு முன்னதாக ஒரு சுமூகமான ஒப்புதல் தீர்ப்புக்கு இரு தரப்பினரும் இணக்கம் கண்டதால் அந்த தீர்ப்பு நீதிபதியின் முன் பதிவு செய்யப்பட்டதாக ஆறுமுகத்தின் வழக்கறிஞர் தினகரன் பத்துமலை தெரிவித்தார். இவ்வழக்கில் பிரதிவாதியான மலேசிய நண்பன் சார்பில் வழக்கறிஞர் தினேஷ் ஆதி நாராயணன் ஆஜராகியிருந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டில் மலேசிய நண்பர் நாளிதழ் தமக்கு எதிராக வெளியிட்ட ஒரு செய்தியானது அவதூறு தன்மையிலானது என்று கூறி அந்த தமிழ் நாளிதழுக்கு எதிராக ஆறுமுகம் தனது 2வது வழக்கை கடந்த 2019ஆம் ஆண்டு தொடுத்திருந்தார். இதற்கு முன்னதாக கடந்த 2012ல் மலேசிய நண்பன் தமக்கு எதிராக வெளியிட்ட செய்தி ஒன்று அவதூறானது என்று கூறி அந்த நாளிதழுக்கு எதிராக ஆறுமுகம் தொடுத்த முதல் வழக்கில் மலேசிய நண்பன் தோல்வி கண்டது. இதன் தொடர்பில் மலேசிய நண்பனும் இதர பிரதிவாதிகளும் 580,000 வெள்ளியை இழப்பீடாக ஆறுமுகத்திற்கு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பு அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கணிசமான எண்ணிக்கையிலான மலைக்காரர்கள் இப்போது தங்கள் ஆட்சியாளர் மீது கோபப்பட தொடங்கியுள்ளதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறுகிறார். இன்று இஸ்தானா நகராவிற்கு வெளியே ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் பிரதமர் பல மலாய்க்காரர்கள் தங்கள் ஆட்சியாளரை விமர்சிக்க முன்வருவதாகவும் ஏனெனில் அவர்கள் அவசரகால நிலை காரணமாக சிரமப்படுவதாகவும் கூறுகின்றனர் என்று மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்கள் தற்போது சமூக வலைதளங்களின் வாயிலாக தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருவதால் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால பிரகடனம் மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மகாதீர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக துன் மகாதீர் மற்றும் அமனா கட்சியின் தலைவர் முகமது சாபு தலைமையில் எதிர்கட்சியினர் அவசர காலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று கோரும் மகஜர் ஒன்றை
இஸ்தானா நகராவில் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 9 ஆண்டு காலமாக சம்பளம் ஏதும் வழங்கப்படாமல் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த இந்தோனேஷிய பணிப்பெண் ஒருவர் பேரா மாநில ஆள்வள இலாக்காவினால் மீட்கப்பட்டார். இப்போ ஜலான் பர்சியாரான் கோபேங் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 2012 பணிப்பெண்ணாக வேலைக்குச் சேர்ந்த 33 வயது பெண் சம்பளம் வழங்கப்படாமலேயே வேலை வாங்கப்பட்டு வந்துள்ளார். இதுகுறித்து அந்த பணிப்பெண்ணின் தோழியின் மூலம் கோலாலம்பூரில் உள்ள இந்தோனேஷிய தூதரகத்திற்கு தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷிய தூதரகம் இதுகுறித்து புகார் செய்ததை தொடர்ந்து ஆள்வள இலாக்கா அமலாக்க அதிகாரிகளின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட முகவரியில் உள்ள வீட்டிலிருந்து அந்த பணிப்பெண் மீட்கப்பட்டுள்ளார். எனினும் அந்த பணிப்பெண் சித்திரவதை செய்யப்படவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அப்பெண்ணிற்கு சேர வேண்டிய 80,000 வெள்ளியை வழங்குவதற்கு அந்த பெண்ணின் முதலாளி இணக்கம் தெரிவித்துள்ளதாக பேரா மாநில ஆள்வள இலாக்காவின் இயக்குநர் முகமது ஃபவுசி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். அரசு மலேசிய போலீஸ் படையில் அதிகாரிகள் மத்தியில் லஞ்ச ஊழலும் கீழறுப்பு குழுவினரும் இருப்பதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் அண்மையில் அறிவித்திருப்பது தொடர்பில் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினோ அல்லது பரிகத்தா நேஷனல் அரசாங்கமோ எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருவது ஏன் என்று புஜோங் எம்பி கோவிந்த் சிங் தியோ இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் பூதகரமாக வெடித்து 1 மாதம் கடந்த நிலையில் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வருவது அரசாங்கத்தின் இயலாமையை காட்டுவதாக உள்ளது என்று கோவிந்த் சிங் தியோ குற்றஞ்சாட்டினார். ஐஜிபியின் குற்றச்சாட்டு கடுமையானது என்பதால் இதுகுறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை தாங்களும் பொறுத்திருந்து பார்க்கப் போவதாக கோவிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். சக நண்பர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் 20 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவரின் சடலத்தை போலீசார் நேற்று சுபாங் ஜெயா ஜலான் பர்சியாரான் கவாஜிபான் சாலை ஓரத்தில் மீட்டுள்ளனர். பணியிடத்தில் தங்களை பகடிவதை செய்து வந்ததற்காக ஆத்திரம் அடைந்ததாக நம்பப்படும் சக பணியாளர் ஒருவர் தமது 2 நண்பர்களின் உதவியுடன் அந்த ஆடவரின் கழுத்தை மின் கம்பியினால் நெரித்து கொலை செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. பின்னர் உடலை தோம்புக்குள் அடைத்து சாலை ஓரத்தில் தூக்கி எறிந்துள்ளதாக சுபாங்ஜுயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அப்துல் ஹலி ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் பாடிக்சன், காஜாங் மற்றும் கிரமஜயா ஆகிய இடங்களில் 4 நபர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை 2341 பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் மரண எண்ணிக்கை 3 பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 379,473 உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா புதிய சம்பவங்களில் சரவாக்கில் 600 ஸ்லாங்கூரில் 539 கிளந்தானில் 429 கோலாலம்பூரில் 344 ஜோஹரில் 102 பினாங்கில் 92 சபாவில் 82 கடாவில் 44 பதிவாகியுள்ளதாக டாக்டர் நோர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் வான் போக்குவரத்து பாதையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH17 விமான பேரிடர் தொடர்பான வழக்கு விசாரணையில் இப்போதைக்கு தீர்ப்பு அளிக்க இயலாது என்று நெதர்லாந்து தி ஹேகில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 298 பலி கொண்ட MH17 விமானம் தொடர்பான பேரிடர் தொடர்பில் இவ்வாண்டு இறுதிக்குள் தீர்ப்பு அளிக்க இயலாது என்று விசாரணை நீதிபதி மரியானை தெரிவித்துள்ளார். பேரிடர் நிகழ்ந்ததற்கான காரணத்தை கண்டறிவதற்கு இன்னும் நிறைய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான ரியா நோவோசிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் மரியானை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2014 ஜூலை 17 நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி உக்ரைனின் வான் போக்குவரத்து பாதையில் வந்து கொண்டிருந்த MH17 விமானம் ஏவுகணையை கொண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதில் பயணித்த 298 பலியாகினர். இந்த பேரிடர் தொடர்பான வழக்கில் இதுவரை 4 குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்ஸோ வெளிநாட்டைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் வீட்டு உதவியாளர்களுக்கு 1,00,000 வெள்ளி மதிப்புள்ள பாதுகாப்பு அனுகூலத்தை வழங்குவதற்கு ஏதுவாக
தனது திட்டத்தை விரிவுபடுத்தவிருக்கிறது என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் வீட்டு உதவியாளர்களுக்கு சொக்சோ அனுகூலங்களை விரிவுபடுத்துவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சரவணன் குறிப்பிட்டார். பணிப்பெண்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்க வகை செய்யும் இந்த சொக்சோ திட்டம் வரும் ஜூன் முதல் தேதி அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சரவணன் தெரிவித்தார். வேலை, மருத்துவம் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மாநில எல்லைகளை கடக்கும் அனுமதி திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை மட்டுமே வழங்கப்படும் என்று போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அசிரேல் சானி அப்துல்லா சானி அறிவித்துள்ளார். மூன்று பிரிவுகளையும் உள்ளடக்கிய மாநிலங்களில் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையில் எல்லைகளை கடக்க அனுமதிக்கப்படாது என்றும் அவர் விளக்கினார். அரச மலேசிய போலீஸ் படை கடந்த 4 நாட்களில் புதிய கொரோனா தொற்று அதிகரிப்பதை தீவிரமாக கருதுகிறது. எனவே நோய் தொற்று தடுப்பதற்கான முயற்சிகளை போலீஸ் படை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாஸ்கர் அலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ் ஆயுர்வேத நிறுவனத்தின் பாரம்பரிய மிக்க ஆயுர்வேத தயாரிப்பு தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு. பொடுகு தொல்லை, அரிப்பு, அலர்ச்சி நீங்க நீளமான அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை பெற இன்றே வாங்கிடுங்கள் மாஸ்கர் அலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். கொரோனாவை கையாளுவதில் பிரதமர் தம்சி முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் அரசாங்கம் தோல்வி கண்டுவிட்டதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் முஜாஹித் யூசுப் ரவா குற்றம் சாட்டினார். கொரோனா சம்பவங்களை கையாளுவதில் காட்டும் அக்கறையை விட அரசியல் நிலை மற்றும் நடப்பு அரசாங்கத்தை தற்காத்துக் கொள்வதில்தான் பரிகத்தா நேஷனல் அரசாங்கம் அதீத ஆர்வம் காட்டி வருகிறது என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் டாக்டர் முஜாஹித் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளின் பெயர் பட்டியலை சுகாதார அமைச்சு வெளியிட வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் சவ் கோன் யாவ் இன்று கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளி அளவில் கொரோனா சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறித்து பெற்றோர்கள் மத்தியில் தற்போது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அச்சத்தையும் பதற்றத்தையும் போக்குவதற்கு பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுவது அவசியமாகும் என்று சவ் கோன் யாவ் வலியுறுத்தினார். தங்கள் பிள்ளைகள் பயிலும் பள்ளிகள் கொரோனா பாதிப்புக்கு இலக்காகி உள்ளனவா என்று பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளி பொறுப்பாளர்களை கேள்வி கேட்ட வண்ணம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் லக்னோவில் கோவிட் தொற்று அறிகுறிகள் இருந்தும் முறையான மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டதால் வினய் ஸ்ரீவாஸ்தவா என்ற 65 நிருபர் ஒருவர் உயிர் இழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது ட்விட்டர் கணக்கின் வழி தனக்கு கொரோனா தொற்று கண்டுள்ளதாகவும் அதற்கு போதுமான சிகிச்சை தேவை எனவும் பலமுறை இவர் கேட்டுக்கொண்டும் அவரின் வேண்டுதல்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என த பிரின் இணையதளம் கூறியது. இந்த தொற்றினால் தனது நாடி துடிப்பு 52 முதல் 43 வரையில் மட்டுமே இருந்தது எனவும் பலமுறை தொலைபேசி அழைப்புகள் விடுத்தும் உத்தரப்பிரதேச மருத்துவமனை அதிகாரிகள் பொருட்படுத்தவில்லை என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டது. இறந்த நபரின் மகன் ஹர்ஷித் தனது தந்தைக்கு மருத்துவ சிகிச்சை வேண்டியும் கொரோனா பரிசோதனை வேண்டியும் சுகாதார தலைமை அதிகாரிகளின் வாசலில் பல மணி நேரம் காத்திருந்ததாகவும் அவரின் வேண்டல்கள் கண்டுகொள்ளப்படவில்லை எனவும் த பிரின் இணையதள செய்திகள் கூறுகின்றன. ஸ்ரீவாஸ்தவா உடலை குடும்பத்தினர் சூழ்ந்திருக்கும் நிழற்படம் ஒன்றை லக்னோ மாவட்ட அதிகாரி டாக்டர் சூர்யா பிரதாப் சிங் தனது ட்விட்டரில் பகிர்ந்திருந்தார். இத்துடன் ஸ்ரீவாஸ்தவா குடும்பத்தினரின் வேண்டுகோள்களை இறுதிவரை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத மருத்துவமனை வட்டாரத்தையும் அவர் சாடினார். இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கியதும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாநிலம் முழுவதும் கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் அனைவருக்கும் உடனே வைத்தியம் வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் பேன் ஐலண்ட் விரைவுச்சாலையில் 33 அந்நிய தொழிலாளர்களை ஏற்றி வந்த லாரி ஒன்று எழுது பொருள் ஏற்றி வந்த மற்றொரு லாரியுடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் 33 வயது ஆடவர் ஒருவர் கொல்லப்பட்டார். 16 தொழிலாளர்கள் கடுமையாக காயமுற்ற வேளையில் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 36 வயது லாரி ஓட்டுநர் காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். லாரியின் பிற்பகுதியில் சிக்கிக்கொண்ட இருவரை மீட்க தீயணைப்பு படை வரவழைக்கப்பட்டது. பின் அந்த இருவர் உட்பட லாரி ஓட்டுநரும் சிங்கப்பூர் தேசிய மருத்துவமனைக்கும் அங் தெக் ஃபாங் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். 7 பேர் சாலையில் கிடக்கும் காட்சியும் 2 மருத்துவ வாகனங்களும் தீயணைப்பு வாகனமும் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கின. விபத்தில் சிக்கியவர்கள் யாவரும் பிரைட் ஆசியா நிறுவனத்தின் ஊழியர்கள் என
ஸ்ட்ரெய்ட் டைம் செய்தி ஊடகம் தெரிவித்தது. இந்த விபத்து குறித்த விசாரணை நடந்து வருவதாக தகவல்களும் கூறுகின்றன. திட்டமிட்டபடி ஐரோப்பிய சூப்பர் லீக் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று ஃப்ளாரண்டினோ பாரிஸ் கூறிய வேளையில் அதற்கு கடுமையான கண்டனங்கள் ஐரோப்பா முழுவதும் எழுந்துள்ளன. முன்னாள் அனைத்துலக விளையாட்டாளர்கள், அணி பயிற்சியாளர்கள், ஐரோப்பிய கார்பந்து சங்கங்கள் போன்றவை இந்த நடவடிக்கையை கடுமையாக சாடியதுடன் இந்த லீக் ஐரோப்பிய கார்பந்து தரத்தை கொள்வதோடு கோடானு கோடி ரசிகர்களின் ஆர்வத்தையும் பாதிக்கின்றன என தகவல்கள் கூறுகின்றன. இப்பருவ ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணம் மற்றும் ஐரோப்பிய லீக் கிண்ணம் அரையிறுதி ஆட்டத்தில் பங்கேற்கும் ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் சிட்டி, செல்சி மற்றும் மான்செஸ்டர் அணிகளின் பங்கேற்பு ரத்தாக்கப்படலாம் என்று இன்று கூடும் ஐரோப்பிய கார்பந்து சங்கம் முடிவெடுக்கும் என நம்பப்படுகிறது. இவ்வேளையில் மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் இங்கிலாந்தின் முன்னாள் தற்காப்பு ஆட்டக்காரர் கேரி நேவல் கூறுகையில், இந்த ஐரோப்பிய லீக்கில் பங்கெடுக்கும் இங்கிலாந்து அணிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நேற்று லிவர்பூலுக்கும் லீட்ஸ் யுனைடெடுக்கும் நடந்த ஆட்டம் ஒன்றின் தொடக்கத்தில் லிவர்பூல் ரசிகர்கள் லிவர்பூலின் ஐரோப்பிய சூப்பர் லீக்கின் முடிவை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இனி இங்கிலாந்தின் பெரிய அணிகளை எதிர்த்து விளையாடும் மற்ற 16 அணிகளும் பணமே உங்கள் குறிக்கோள் எனும் அணிச்சட்டை அணிந்து விளையாடும் எனவும் கூறப்பட்டது. ஐரோப்பிய சூப்பர் லீக் கிண்ணத்தை கடுமையாக சாடும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று இங்கிலாந்து கார்பந்து சங்க அதிகாரிகளையும் கார்பந்து ரசிகர்களையும் சங்க பிரதிநிதிகளையும் சந்திப்பார் என செய்திகள் கூறுகின்றன. கார்பந்தை காப்பாற்று என்ற முழக்கம் ஐரோப்பா எங்கும் கேட்க தொடங்கிவிட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.